நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக அரசு மிக சிறந்த மாநகராட்சியை தேர்வு செய்ய உள்ள 7 மாநகராட்சிகளின் பட்டியலில் ஒசூர் மாநகராட்சி இடம்பெற்றுள்ளதாக ஒசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் ஒரு திருவிழாவாக தமிழக மக்கள் தந்த மகத்தான வரவேற்பை கண்டு பிரதமர் மோடி பெருமகிழ்ச்சி அடைந்தார். அண்ணா பல்கலை துவங்கப்பட்டதிலிருந்து பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்பது இதுவே முதன்முறை. அனைவருக்கும் வணக்கம் என்று தமிழில் கூறி பேச்சை துவக்க பிரதமர், மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் திட்டமிடும்போது இந்தியாவிற்காகவும் திட்டமிடுங்கள், இது இந்த தலைமுறைக்கு கிடைத்த வரலாறு மிக்க வாய்ப்பு என பேசிய பின்பு நன்றி வணக்கம் என்று உரையை முடித்தார். அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. பட்டம் பெற்றுள்ள மாணவர்கள் பழமைவாதத்தை புறந்தள்ளி புதிய கருத்துக்களை ஏற்று நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னைக்கு வந்த பிரதமர் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு டெல்லி புறப்பட்ட போது பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் மரத்தினாலான சதுரங்க பலகை மற்றும் காய்களை நினைவு பரிசாக வழங்கினார். அதை பிரதமர் மோடி மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். தைவான் விவகாரத்தில் மூக்கை நுழைத்து நெருப்புடன் விளையாட வேண்டாம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் கல்வி தரத்தை உயர்த்தவும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி சென்றடையவும் 4 ஆண்டுகளில் மட்டும் 6664 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜகவிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஜனாதிபதியிடம் 100 முறை கூட மன்னிப்பு கேட்பேன் என ஆதிர் ரஞ்சன் தெரிவித்தார். ஜனாதிபதியாகிய தாங்கள் வகிக்கும் உயரிய பதவியை குறிப்பிடும்போது தவறாக பேசிவிட்டதற்கு வருந்துகிறேன். இது வாய் தவறி வந்த சொல் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவிற்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளார் ஆதிர் ரஞ்சன். வீடு மனை தோட்டம் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா? அனுபவம் ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு PS சுரேஷ் 9486750693. காலச்சுவடு இதழின் ஆசிரியரும் பதிப்பாளரும் ஆன நாகர்கோவில் கண்ணனுக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்த மார்க்கண்டேய கோவிலின் உண்மையான இருப்பிடத்தை கண்டறிந்து 6 மாதங்களில் கோவிலை மீண்டும் கட்ட வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.